ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு நாகாஸ் ட்ராவல் பிளாக். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உத்தரகண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய த்ரியுக நாராயணன் கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம்னா, இது வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடந்த இடம். இது மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ரிஷிகேஷ்லேருந்து 162 கிலோமீட்டர் இருக்குது. இந்த கோயில் அடை இருக்குது. ட்ரெக்கிங் மூலியமாகவும் இந்த கோயிலுக்கு போகலாம். அதே போல் சன்ப்ரயாகன்ற இடத்துல தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த சன்ப்ரயாகன்ற இடத்துலருந்து கேதர்நாத் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 13.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. இங்கே வந்து மெயினாக வந்துட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, டேராடூன்லேருந்து நம்ம ரீச் பண்ணலாம். அதே போல் ரிஷிகேஷ்லேருந்தும் வரலாம். நம்ம இன்றைக்கி சன்ப்ரயாகில் வந்துட்டு நம்ம நைட்டை ஹால்ட் பண்ணிவிட்டு காலையில் ஒரு 7:00 போல் எழுந்திரிச்சு கிளம்பி நம்ம வந்துட்டு காரில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இந்த கோயிலை வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து மெயினாக நம்மளுடைய ஓன் வெஹிக்கல்ஸ் இல்லைனா இந்த மாதிரி கால் டாக்ஸி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது வந்துட்டு ஹெலிகாப்டர்ஸ் வந்துட்டு அங்கங்கே கேதர்நாத் போவதற்கு வந்து வச்சுருக்காங்க ப்ரைவேட்டாக. இந்த கோயில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டோம்னா, கடவுள் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இங்கே தான் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுள் சிவபெருமான் வந்து தன் மனைவியான பார்வதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 12 முறை தன் காதலிக்கு வந்துட்டு சோதனை வைத்து, அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து எவ்வளோ தூரம் அவங்கள வந்துட்டு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே திருமணம் நடந்துச்சாமா. இப்போ நாங்கள் வெள்ளையாக பின்னாடி பார்க்குறீங்களா, அது எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய கேதர்நாத் பயணம் செய்கிறோம்லையே அந்த பனிக்கட்டி மலை தான் வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறக்கு அப்படியே அந்த பச்சை கலர் மலைக்கு பின்னாடி வந்துட்டு அப்படியே வந்து சூப்பராக இருக்குது அந்த பனி. நம்ம இப்போது சன்ப்ரயாகில் நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி த்ரியுக நாராயணன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே ட்ராவலிங் டைமுன்னு பார்த்தா ஒரு 40 மினிட்ஸ் ஆகுது. ஸோ போகிற வழி எல்லாமே ஹில்ஸாக தான் இருக்குது. ரோடுகளும் பார்த்தா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. அதுலேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. ஸோ கோயிலேருந்து பக்கத்துலேயே ஸ்டே பண்ணி கோயிலை தரிசிக்கிறவங்களும் தரிசனம் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ கோயிலுக்கு வந்தாச்சு. ஸோ காரெல்லாம் நம்ம அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்தோம். உள்ளே நுழையும் போதே பார்த்தோன்னா ஒரு சின்ன பையன் வந்துட்டு இந்த அர்ச்சனை தட்டு, நம்ம பூ கூடை நம்ம ஊரில் எப்படி விற்பாங்களோ அதே மாதிரி தான் வித்துட்டு இருந்தாங்க. இங்கே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, இந்த நம்ம செவ்வந்தி பூ இருக்கு இல்லையா, அதுலேயே தான் வந்து ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ பார்க்க வந்து அந்த கிளைமேட்டுக்கும் அந்த செவ்வந்தி பூ வந்துட்டு அப்படியே பார்க்குறக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருந்தது. ரெண்டு பக்கமுமே வந்துட்டு நிறைய கடைகள், இதில் வந்துட்டு அந்த சுவாமி படங்கள் இதே மாதிரி அந்த உத்தராட்ச கொட்டைகள் இருக்கு இல்லையா, வித விதமாக எவ்வளோ விதம் வேணும், எத்தனை முகங்கள் வேணும், விலை கம்மியிலேருந்து விலை ஜாஸ்தி வரைக்கும் அவ்வளோ வச்சுருந்தாங்க. அப்புறம் நம்ம உள்ளே வந்து கோயிலுக்கு வந்து அந்த கோயில் வந்து படியிலேருந்து இறங்கி நம்ம உள்ளே வர மாதிரி தான் இருந்தது. கோயிலோட அப்பியரன்ஸ் அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, பார்க்கவே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அந்த கோயிலோட முகப்பு கூட பாருங்களேன், அப்படியே வந்துட்டு அப்படியே இந்த செவ்வந்தி பூவாலேயே வந்து தோரணங்களாக கட்டி போட்டிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் நாங்கள் இறங்கி உள்ளே வந்துட்டோம். ஸோ அந்த கோயிலெல்லாம் வந்துட்டு அந்த கல் இருக்கு இல்லையா, அந்த மலை பாறைகள் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கோயிலும் வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பாரம்பரியமாகவே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்து நம்ம இறங்கி வந்தாச்சு. உள்ளே இறங்கி வந்ததுமே வந்துட்டு ஒரு குளம் மாதிரி இருக்குது, அங்கே வந்துட்டு நம்ம கை கால்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உள்ளே வரலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்தவங்களும் அதே மாதிரி கவிட்டு உள்ளே வந்து சுவாமி கும்பிட வர்றாங்க. ஸோ இது வந்து சைடில் வந்து இருக்க சுவாமி எல்லாமே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உள்ளே வரலாம். ஸோ அங்கே வந்து நிறையா பூஜைகள், அதுக்குன்னு தனியாக வந்து ஐயர் எல்லாமே இருக்காங்க. அவங்க வந்து அந்த சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து மெயினாக வந்து இங்கே தான் வந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் வந்துட்டு இந்த கோயிலில் தான் வந்துட்டு கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று மெயினாக இந்த கோயிலில் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இந்த கோயிலில் வந்துட்டு எரியக்கூடிய நெருப்பு இருக்கு இல்லையா, அதாவது யாகம் நடத்தின நெருப்பு இருக்கு இல்லையா, சிவனுக்கும் பார்வதி கடவுளுக்கும் வந்துட்டு கல்யாணம் அதாவது அந்த திருமணம் நடக்கும்போது யாகம் நடத்தியிருப்பாங்க இல்லையா, அப்போ நடந்த வந்து வேள்வி வந்து இன்னமும் தொடர்ந்து வந்து அணையாமல் வந்துட்டு எரிஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலோட மெயின் விசேஷம் என்ன அப்படின்னு சொன்னால் இதுதாங்க. நம்ம உள்ளே வந்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த நிறைய பூஜைகள் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளை உட்கார வச்சு நம்மளுடைய ராசி நட்சத்திரம் இதெல்லாம் கேட்குறாங்க.
அப்புறம் நம்மளுடைய கோத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் கேட்டு செய்கிறாங்க. நாங்கள் கோயிலுக்கு வந்து சீக்கிரமாக கிளம்பி போனதுனாலே என்னமோ தெரியல, கூட்டம் அதிகமாக இல்லை, அதனால் வந்துட்டு கடவுளையும் நல்லா பொறுமையாக எங்களால் தரிசிக்க முடிஞ்சது. சுற்றி வந்து அந்த அமைதியான சூழல், மெயினாக வந்து அந்த கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த ஃப்ரெஷ்ஷான கிளைமேட்டில் கடவுளை வந்து இப்படி கூட்டம் இல்லாமல் அப்படி அமைதியான முறையில் வந்து சுவாமி கும்பிட்டோம். இந்த வேள்வி சொன்னேன் இல்லையா, அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் நடந்த வேள்வி தான் இது. இன்னமும் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்கிறது. அதுதான் வந்து இந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே எங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.